டெல்லி கலவரத்தை பற்றி உங்களுடைய அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து இஸ்லாமியர்களுக்கான இழப்பு, இஸ்லாமியர்களுக்கான தோல்வி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வின்சென்ட் சர்ச்சில் என்ன சொன்னாருங்கிறது உங்களுக்கு நான் பதிவு செய்யணும். இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத அவங்களுக்கு சுதந்திரத்தின் அருமை தெரியாது. ஒரு இனிக்க பேசுகிற வாயில் இரக்கமற்ற இதயம் கொண்டவர் ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரி போடுவார். குறிப்பாக அந்த சுதந்திரத்தை பிராமணர்கள்ட்ட கொடுப்பது மிக கொடுமையானதாக மாறிடும். அது வந்து அவர் இதுவரை நீங்கள் கட்டமைச்ச நிதி, நீதி, போக்குவரத்து எல்லா கட்டமைப்பையும் தகர்த்து கற்காலத்துக்கு மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கற்களால் அடித்து கொள்கிற காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னுடைய தம்பி டெல்லியில் இருக்கிறாரு, 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருப்பாங்க. இவங்க கணக்கு 50-60ன்றாங்க, இறந்துருப்பாங்க. இன்னும் வந்து அந்த உயிரற்ற உடலை கேட்டு பெறாமல் 48 உடலுக்கு மேலே இருக்குதுங்கிறாங்க. இது எந்த மாதிரியான மனநிலை என்று இப்போ நீங்கள் காமராஜையும் நிறுவுங்க, யார் அதை நிறுவப்பறா? இதே பாரதிய ஜனதா. இப்போ நீங்கள் தான் ஆட்சி நிறுவீங்க. இது ராமராஜ்யம் தான். ராமர் அறத்தின் வழி என்று, கர்மத்தின் வழி என்று ஆட்சி செய்தவர். ராமரே இருந்தாலும் இது சகிப்பாராங்கிறது நீங்கள் ஒரு முறை யோசிச்சு பார்க்கணும். எப்படி சக மனிதனே, நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதையும் கனவும் கண்ணீரும் பசியும் உறக்கமும் இருக்கிற ஒரு மனிதனை கற்களால் அடித்து 1000 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை அடித்துக் கொள்வது எந்த வழியில் வீரமாக நீங்கள் போச்சுக்கிறீங்க, பெருமைப்பட்டுக்கிறீங்க? இது எவ்வளவு இழிவு. ஒரே ஒரு தத்துவம் தான் உலகம். உன் மதம் சிறந்தது, வழிவிடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் நம்ம எல்லாரும் ஏற்கனவே தத்துவம். இதில் போய் இவ்வளவு வன்முறையை தூண்டிய ஆட்சியாளர்கள், இதில் வந்து அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு தெரியாமையா காவல்துறையே கண்காணிப்பு கேமராக்களை கருவிகளை உடைச்சதை நீங்கள் பார்க்குறீங்க. காவல்துறை நிற்கும் போதே ஓடி போய் மசூதியை இடித்தது, வீடுகளை எரித்தது நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி திட்டமிட்டு அதிகாரம் வந்து உருவாக்குன ஒரு கலவரமாக தான் நான் பார்க்குறேன். 4.7 பொருளாதாரம், 4.7 இருந்து பொருளாதார அமைச்சு. அதை ஏன் நீங்கள் பொதுவாக்கு கொண்டு வரணும்? நிதியமைச்சர் மாண்புமிகு அம்மையர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் 4,150 கோடி தூய காற்றுக்கு என்று நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதையே நீங்கள் யாருமே கேட்கல. ஏன் உங்களுக்குலாம் அது ஏளனமாக இல்லை, சிரிப்பாக இல்லை? இந்த 4,150 கோடி வச்சு காற்றை எங்கிருந்து வாங்கிட்டு வருவீங்க? தூய காற்றை காடுகளையெல்லாம் வெட்டி ரோடை போட்டுட்டு, அழிச்சு ரோடை போட்டு காற்றை நாங்கள் விலை கொடுத்து வாங்க போகிறோம்னா எங்கேருந்து வாங்கிட்டு வந்து எப்படி பலூனில் கட்டி கொடுத்துருவீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்து எந்த காற்று காற்றோட கலந்து விட்டுருவீங்களா? இதிலையே நீங்கள் அதை அந்த கேள்விக்கு வரமாட்டீங்க. அது குறித்து பொதுவாதத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க. எப்படி நாடை கொண்டு போயிட்டுருக்காங்க? சிஎஸ்டி போட்டீங்க, வரியால் ஒரு தேசம் பொருளாதாரத்தில் மேம்படுத்துமா? குடியிருத்த வரியில் நான் வந்து 100 வேலை திட்டத்தில் வேலை செய்கிறேன். எனக்கு 100 சம்பளம், 40 கமிஷன் போக, 60 நான் ஒரு கிலோ பருப்புக்கு என்ன வரி கட்டுறனோ அதே வரி தான் அதானி அம்பானியும் கட்டுறாங்க. இது தேசத்தின் குடிகளுக்கு சமமாக இருக்கான்னு பாருங்க. விவசாயிகள் நிர்வாணமாக நின்று, அம்மனமாக நின்று என் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யணும்னு போராடும் போது கண்டுக்காத அரசு டாட்டாவுக்கும் அதானிக்கு 8,000 கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 980 பெரும் முதலாளிகளுக்கு 100,000,000,000 தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதிலே 75,000 கோடிக்கு மேலே கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டுருக்காங்க. இதையெல்லாம் ஏன் நீங்கள் கேள்வி எழுப்புறதில்ல? அது பதிலே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சமூக விரோதி ஆகிடுவீங்க, தேச துரோகி ஆகிடுவீங்க, இந்திய எதிரி ஆகிடுவீங்க. இப்போ ரஜினியும் கமலும் இணைந்து வந்து பத்தாசபையில் வந்து சந்திக்க போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. அது இணையற்ற நிறைய பேர் கூட இணைஞ்சு வருத்தம். அது அப்புறம் வரும்போது பார்த்துக்கோங்க.